ஓ மை காட், பல் நடுவுலலாம் போய் மாட்டிங்க பார்த்தீங்களா, அவ்வளோ கறி இருக்குது. பரோட்டா கலக்கி, அன்டோல்டு லவ் ஸ்டோரி, ஜெய் சுல்தான், இதெல்லாம் உள்ளே வரும்போது ஜெய் சுல்தான் ஜெய் சுல்தான் சொல்லிட்டே வாங்க. அப்பா அடே, அதை ரெண்டு பைட் கச்சோன்னே எனக்கு உயிர் நெஞ்சிச்சிட்றேன். அப்பா அவ்வளோ கறி இருக்குது அதில். அதை ஃபஸ்ட் எடுத்துல சாப்பிட்டேன்னா அவன் வாய் ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணுறான். டூ கைஸ் ஒரு வடியல் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக மதுரைக்கு வந்தால் கலக்கி சொல்லக்கூடாது, வடியல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் சுல்தான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அதுக்கு தான் வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். எஸ், மதுரைக்கு வந்தாலே எனக்கு காலைல வெஜ்ஜு சாப்பிட்ற ஐடியாவே வராது. நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு போய் தேடுறப்ப சுல்தான் ஹோட்டலில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ் அங்கே தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி சுக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரல், அப்புறம் பரோட்டா மார்னிங்கு, அப்புறம் தோசை, இது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ வாங்க உள்ளே போய் அவங்களோட டேஸ்ட் எப்படின்னா, ஆக்சுவலாக ரெண்டு வாட்டி முன்னாடி மதுரைக்கு வரப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி தள்ளி தள்ளி போன ஒரு கடை இது. அதனால தான் இந்த வாட்டி ஃபஸ்ட்டே இது எடுத்துடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ மதுரைக்கு வந்தாலே நம்மளோட சம்பவம்லாம் வெயிட்டாக இருக்கும். இந்த வாட்டி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கலாம், இல்லை கண்டிப்பாக சம்பவம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இவங்ககிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இது ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன், 10:45 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க வந்து இப்போது லஞ்சுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மெனு. நான் பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். லெட் ஸ்டார்ட் வித் ஜெயன் நல்லி கிரேவி. நல்லி குழம்பு, குஸ்கா, கோழி சுக்கா, நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் ஈரல் குழம்பு. இங்கே வந்து அப்படியே அந்த மட்டன் சுக்கா, கோழி சுக்கா, மட்டன் சுக்கா, ஈரல், நல்லி, நாட்டுக்கோழி குழம்பு வித் பரோட்டா அண்ட் குஸ்கா. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குஸ்கா கொடுக்குறாங்க. லஞ்ச் டைமுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு நான் ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தால் பிரியாணி ரெடி ஆகிடும். பட் ஸ்டில் நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வந்திருக்கோம். இந்த லெக் ஏன் இப்படி என்னை பார்த்துட்டு உட்காந்துருக்கு தெரியல, பயங்கரமாக இருக்குது பார்க்குறப்ப. அது நாட்டுக்கோழி லெக்கு வித் கிரேவி அண்ட் இவரை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நல்லியோட சைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் மேக்கிங்ல பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் பரோட்டா. மதுரைக்கு வந்துட்டு நீங்கள் பரோட்டா எங்கே சாப்பிட்டாலும் மஜாவாக இருக்கும், அது உண்மை. ஸோ எங்கே போனாலும் பரோட்டா சூப்பராக இருக்கும். இங்கே சொல்கிறப்பே அப்படி இருக்குடா, எனக்கு மதுரை போயிட்டு வரும்போதெல்லாம் ஒன்று தோணும், ஏன்டா நம்ம உள்ள இப்படி போட மாட்டேங்க பரோட்டாவை அப்படின்னு. அவன் வீட்டுக்கிட்ட வந்தாருங்க, அவனை போய் அடிக்கிறது. ஸோ எஸ் பரோட்டாவை பிச்சிடலாம். சுட 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 இருக்காப்புல. மதுரைக்கு வந்தால் பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி ஒரு ரூட்டை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். கோழி சுக்கா குழம்பு ஊற்றிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஆஃப்டர் 7 மந்த்ஸ் மதுரையில் ஒரு பெரிய போயிட்டு, இல்லை இது பெரிய போயிட்டு கிடையாது. ஏழு மாதம் வச்சு வந்து மதுரை போட்டு சாப்பிட்றது வேற ரகத்தில் இருக்குப்பா. செம்ம ஸ்பைசி, கோழி வாசம், கொலை நாசம் பரோட்டாவில். பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும்னு. அப்படியே ட்ரூல் ஆகுது எனக்கு. குழம்புல வந்து நல்லா ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது அண்ட் அதே சேம் டைம் அந்த பெப்பரும் சேர்த்துருக்காங்க, மிளகாத்தூளும் சேர்ந்துருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து கூலிச்சுக்கா அந்த பெசிலில் வச்சுருக்க பார்க்குறப்ப செம்ம டெம்டிங்காக இருந்தது. ஆஹா, இதை மிஸ் பண்ணிட்டேன் நான். இது நான் நடுவில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில், மிஸ்ஸிங் மதுரை ஃபுட் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ எஸ் அதில் போட்டிருக்க கோழி கூட வச்சு ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். சரியான குழம்பு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. சே பிச்சு மேலே வச்சு சே மூடி ஒரு பெரிய பைட்டாக போகலாம். அதில் மல்லித்தூள் போட்டுருக்காங்க, அந்த சிக்கன் ஃப்ளேவர் கூட சேர்ந்து மல்லித்தூள் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் கிளப்பி விடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை அந்த கோழி சுக்கா வித் பரோட்டா. நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஈரல் குழம்பு அது இருக்குது. ஸோ ஈரல் குழம்பு இது, மட்டன் ஈரல். ஸோ ஈரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சூப்பராக இருக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சட்டிலான குழம்பு தான். கோழி சுக்கா ஸ்பைசினஸ் இதில் கிடையாது. பட் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. அதில் ஒரு லைட்டான ஒரு குழம்பு. ஈரலை உள்ளே வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா விசிபிளாக தெரியுது. நம்ம சாப்பிட்றப்பவே அந்த ஒரு விசிபிளான டேஸ்ட்டு தெரியுது. மஸ்டர்ட் ட்ரை ரெண்டுமே வாங்கி ரெண்டு போட்டால் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஈரல் செம்மையாக இருக்கா, ஐயோ மாவாக அந்தளவு நல்லா குக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட மட்டன் சுக்கா. மதுரைன்னு வந்தாலே மட்டன் சுக்கா ஃபேமஸ் நம்ம வந்து மட்டன் சுக்காவும் பரோட்டாவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைட்டிலே அதான், மட்டன் சுக்காவும் பரோட்டாவும் அப்பியும் நானும்ன்ற மாதிரி. எஸ் லுக் அட் தட் மட்டன் சுக்கா ஃபைன் கட்டு. எனக்கு மட்டன் சுக்காலாம் பிடிச்சது அதுதான். அப்படியே குட்டி குட்டி பீஸாக போட்டு அதையும் பயங்கரமாக வெந்து எடுத்துருப்பாங்க. மட்டன் சுக்கா கூட அப்படியே போட்டு பெரட்டி அப்படியே மொத்தமாக எடுத்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துடுறான். ஐ மீன் டேஸ்ட் வைஸ் சொல்கிறேன். பார்க்குறப்ப பயங்கர திக்காக இருந்த மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி சுக்கா டாமினேட் பண்ணுது எல்லாத்தையுமே. அதை ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்டேன்னா அவன் வாய் ஃபுல்லாக இருந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணுறான். ஆனால் ரெண்டு யூஜாக ரெண்டு பேரை வச்சுருக்கேன் எதுக்குன்னு தெரியல. இப்போ காட்டுற எதுக்குன்னு அவன் கறி தான் பூ மாதிரி வந்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கோழி சுக்காவும் சரி ஈரலும் சரி மட்டன் சுக்காலாம் அப்படியே கரைஞ்சி ஓடுது. இந்த குஸ்காவுக்கு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிடுவாங்க, வெயிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் ஏக்கமோக்கான இல்லை, அதுதான் பரோட்டா குஸ்கா தான். எக்ஸ்ட்ரா ஒரு பரோட்டா இருக்கனால பரோட்டாவை இப்படி வச்சுட்டு. ஆக்சுவலாக இந்த நாட்டுக்கோழி இந்த நல்லிலாம் வந்து லஞ்ச் மெனும். இப்போதைக்கு எனக்கு கொடுங்க, அதை பார்த்தோன்னே வெறிய ஐட்டம் மேக்கிங் ஷார்ட்டப்போ. எஸ் அவனை இப்படி வச்சுட்டு தண்ணியான ஒரு குழம்பு. பெஸ்ட்டு திங் இஸ் நாட்டுக்கோழி. ஆக்சுவலாக அது பரோட்டா கூட ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காரசாரமாக மசாலா ஃபில்டாக இருக்குது எனக்கு. இப்போ நான் சாப்பிட்டுருக்க பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டே எனக்கு வந்து இப்படி சாப்பிட பிடிக்கும். அதாவது கலக்கி ஒன்று வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டா கம்மியாக இருக்கும். கேட்கலாம் அவங்ககிட்ட கலக்கி இருக்கானு. ஸோ கைஸ் ஒரு வடியல் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக மதுரைக்கு வந்தால் கலக்கி சொல்லக்கூடாது, வடியல். ஓ இந்த குஸ்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இந்த குஸ்கா கொடுக்குறாங்க. லஞ்சுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம கேட்ட வடியலும் வந்துச்சு. அண்ட் இப்போ அவங்களோட குஸ்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சீரக சம்பா குஸ்கா தான். இங்கே மோஸ்ட்லி மதுரையில் நீங்கள் வந்தாலே சீரக சம்பா பிரியாணி தான் இருக்கும். ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு குஸ்கா ஓகேவான குஸ்கா தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க பிரியாணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தப்போ பார்த்துட்டு பவர் ஆகிட்டு பயங்கரமாக இருக்கும் போல அப்படின்னு நாட்டுக்கோழி எடுத்து கடிச்சிடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். அவங்களோட நாட்டுக்கோழி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு கடி. மல்லி ஒரிஜினலாக இருக்கான். மல்லித்தூளோட ஃப்ளேவர் அவங்க போட்டிருக்காங்க அப்படியே தெரிஞ்சு. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான், என்ன கோழி வந்தாலும் சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினல் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணால் தான் சாஃப்ட்டாக இருக்கும். ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன், இன்னொரு ஒரு வீடியோவில். ஒரிஜினல் நாட்டுக்கோழி உண்மையாக பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. நாட்டுக்கோழி சாப்ஸ் மஸ்ட் ட்ரை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட நல்லி டாப் பாருங்க. அப்பா இப்போ நான் சாப்பிட்டதுலேயே ஒரு பெரிய நல்லியாக இருக்க போகுது இது. அந்த போனோட சேர்த்தா கண்டிப்பாக ஒரு 150 கிராமாவது வந்துடும். அந்த போன் இல்லாமல் எவ்வளோ வருது தெரியல. ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ஊத்ரா போல உள்ளது உட்கார்ந்து மீட் கலர் ஒரிஜினல் நல்லி. பா ஒரு நல்லி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் போல. ஓ மை காட், பல்லு நடுவுலலாம் போய் மாட்டிங்க பார்த்தீங்களா, அவ்வளோ கறி இருக்குது. இங்கே பார்க்குறப்ப தெரியும் அதோட கலர் எப்படி இருக்குது அப்படின்னு. வேற மாதிரி இருக்குது. அப்பாடே இதை சாப்பிட்டோடனே ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லான ஃபீல் கிடைக்குதுறான் எனக்கு. அதில் இருக்க கிரேவி அந்த குருமாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல். ஏன்னா இது திக்காக இருந்தது இவங்ககிட்ட சாப்ஸ்லேயே. இது ரொம்ப திக்காக இருந்தது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த நல்லி சாப்ஸ் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை. உதாரணம் வந்தீங்கன்னா அது பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த நல்லி குருமா வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு காம்போ. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த நல்லி சொல்லி சாப்பிடுங்க. அப்பா டே அதை ரெண்டு பைட் கச்சோன்னே எனக்கு வயிறு நெஞ்சிச்சிடே. அப்பா அவ்வளோ கறி இருக்குது அதில். வடியல் நான் மதுரை வந்துட்டு வடியல் சொல்லாமல் சாப்பிட்டேன். அப்படியே பறக்க பறக்க
அப்படியே போட்டு இதில் வச்சு பொரோட்டா வச்சுட்டு அப்படியே அந்த நல்லி குருமா ஊற்றி விட்டு சுல்தான் பைக்காக ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். பொரோட்டா கலகி அன்டோல்டு லவ் ஸ்டோரி ஜெய் சுல்தான். இதெல்லாம் உள்ளே வரும்போது ஜெய் சுல்தான் ஜெய் சுல்தான் சொல்லிட்டு வாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு வந்து அவுட்ரோவில் பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். மார்னிங்கே நான் மட்டும் ஆகிட்டேன், நான் மட்டும் இல்லை கார்த்தியும். ஏன்னா அந்த கறி ஒரு இது கூட மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு இருந்தது டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இவங்க வெரி ஃபேமஸ் ஃபார் பிரியாணி ஆல்சோ. பட் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் மதுரையில், ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சுல்தான் தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஜெய் சுல்தான் போட்டு ரெண்டு பேரும் வந்தோம். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அவங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த அண்ணன் ஒருத்தர் காமிச்சிட்டு இருந்தார் எனக்கு. அதில் அந்த கோழி சுக்கா ஒன்று காமிச்சார் பார்த்தீங்களா, கோழி குழம்பு சுக்கா. ஐயோ, அது அது இன்னும் நாக்கிலே இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இருந்தது, என்னோடய ஃபேவரட் அது இங்கே. அண்ட் ஈரல் குழம்பு வாஸ் செட்டிலாக இருந்தது, ஆனால் நல்லா தான் இருந்தது. நாட்டுக்கோழி வாஸ் குட். அந்த நல்லி அப்பா, அது ரெண்டு கடி தாங்க கடிச்சேன். அதில் ஒரு 150 கிராம் மீட்டாவது வந்திருக்கும். சரியான நல்லி குருமா இது. ஆக்சுவலாக தேங்காய்லாம் போட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்டா என்னன்னே ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இருக்கும். டாப் நாச்சாக இருந்தது எல்லா கிரேவியுமே. லாஸ்ட்டாக அந்த கலக்கி பரோட்டா, பரோட்டா செம்ம சாப்பிட்டு. ஸோ ஓவரால் செம்ம கடை. மார்னிங் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பரோட்டா, அந்த நெய் சுக்கா, எனக்கு மட்டன் சுக்கா அந்த குஸ்கா தான் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே பயங்கரம். ஸோ மதுரை வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணி விடுச்சு. என்னால் இப்போ அப்படியே நிற்க முடியாமல் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். ஸோ செம்மையாக இருந்தது. காலையிலேயே ஒரு நல்ல வைபோடு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் என்ன, ஹோப்பிக்காக என்ஜாய் இந்த வீடியோ. அந்த நல்லி கடி எல்லாரும் அந்த பைட்டை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரோட்டாசியில் போட்டு என்ஜாய் பண்ணுறியான்னு வேறு கேட்குறியாடான்னு ஒரு மனசில் தோணும். என்ன சாப்பிட முடியாத நான் சாப்பிட்றதை என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ சி யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. போகலாமா மதுரையில் ஃபஸ்ட்டு வீடியோ. மீனாட்சி அம்மா.